ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை தினந்தோறும் பதிவிடுவதிலே பல தடைகளையும் இடையூறுகளையும் சந்திக்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை தடையில்லாமல் தினந்தோறும் பதிவேற்றம் செய்ய ஆண்டவர் கிருபை தந்துள்ளும்படி எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ முழு சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் தந்திருக்கிறார். நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாயிராது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவைகள் நமக்கும் மற்றவர்களுக்கும் பக்தி விருத்தியை உண்டாக்குமோ அவைகளையே நாம் அனுபவிக்க வேண்டும். அதேபோல் 1 கொரிந்தியர் 6:12 பவுலப்போஸ்தலன் இப்படியாக சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். பல நேரங்களில் நாம் நம்மை அறியாமலே பல காரியங்களுக்கு அடிமைகளாகி விடுகிறோம். இந்த விஷயத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உதாரணமாக செல்போன் இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றாக கலந்து விட்டது. போன் இல்லாமல் யாராலும் இருக்கவே முடிவதில்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு போனை எப்பொழுது பார்க்க வேண்டும், எப்பொழுது அணைத்து வைக்க வேண்டும் என்றெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். 24 மணி நேரமும் தேவையில்லாத வீடியோக்களை பார்ப்பதும் தேவையில்லாத காரியங்களில் மூழ்குவதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துவிடும். அதுபோல சரியான வஸ்திரங்களை நாம் உடுத்த வேண்டும். 1 தீமோத்தேயு 2:10 வாசித்து பார்ப்பீர்களேயானால், ஆண்களானாலும் பெண்களானாலும் தகுதியான வஸ்திரத்தை அணிய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நாம் விரும்பிய எந்த ஆடையையும் நாம் அணியலாம், ஆனால் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிற எந்த ஆடையையும் அணியக்கூடாது. அதுவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதித்துவிடும். அதுபோல நம்முடைய சாப்பாட்டிலும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 23:20 இப்படியா சொல்கிறது, மதுமான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. சிலர் எப்பொழுதும் போஜன பிரியராயும் பெருந்தீனிக்காரராயும் இருப்பார்கள், அதுவும் கூட நமக்கு தகுதியானது கிடையாது. சிலர் தண்ணி அடித்து கொண்டு போதையிலும் புகையிலேயே சாப்பிட்டு கொண்டு பீடி சிகரெட் குடித்து கொண்டு பந்தாவாகவும் சுற்றுவார்கள், அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு தகுதியாக இராது. லேவியராகமும் 19:28 வாசித்து பார்ப்பீர்கள், ஆனால் நம்முடைய உடலில் பச்சை குத்தி கொள்ளக்கூடாது என்று வசனம் சொல்கிறது. இந்த காலத்து இளைய தலைமுறையினர் சிலுவைதானே பச்சை குத்திக் கொள்கிறோம், வசனம்தானே பச்சை குத்திக் கொள்கிறோம் என்று அறியாமல் செய்கிறார்கள். இதுவும் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. எபேசியர் 4:29 இப்படியா சொல்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போடும்போது கெட்ட வார்த்தை பேசிக் கொள்வார்கள். சில நேரங்களிலே சாதாரணமாக பேசும்போது கூட கெட்ட வார்த்தை பேசுவதை நாம் கவனித்திருக்கலாம். இதுவும் கிறிஸ்தவர்களாகி நமக்கு தகுதியாக இராது. அந்த வசனத்தை உற்று கவனிப்போமையானால் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று வசனம் சொல்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக எது நமக்கு தகுதியானது எது நமக்கு தகுதியா இராது என்று பார்ப்போமேயானால் இந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே போகிறது, மிக பெரியது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபத்தோடு கூட ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி தகுதியானவற்றை தேர்ந்தெடுத்து அனுபவிக்க வேண்டும். தகுதி இல்லாதவைகளை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அகற்றிவிட வேண்டும். லூக்கா 22 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கிறார். ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு கல்யாண ஏற்பாடு செய்கிறார். கல்யாண வீட்டில் விருந்து ஆயத்தமாக இருப்பதாக தம்முடைய ஊழியக்காரரை அழைக்கப்பட்டவர்களை அழைத்து வர அனுப்புகிறார். அழைக்கப்பட்டவர்கள் யாரும் கல்யாண விருந்துக்கு வரவில்லை. ராஜா கோபமடைந்து வழி சந்துகளில் இருக்கிற எல்லாரையும் விருந்துக்கு அழைத்து வர சொல்லுகிறார். கல்யாண விருந்துக்கு வருகிற எல்லாருக்கும் புதிய கல்யாண வஸ்திரத்தை கொடுக்கிறார்கள். இப்பொழுது கல்யாண விருந்து சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருக்கிறது. ஒருவர் மட்டும் கல்யாண வஸ்திரத்தை உடுத்தாமல் அழுக்கு வஸ்திரத்தில் இருக்கிறார். ராஜா அவரிடம், ஏன்பா கல்யாண வஸ்திரம் உடுக்கவில்லை என்று கேட்டபோது அவர் பேசாமல் இருக்கிறார். ராஜாவின் கட்டளைப்படி அவரை கட்டி தூக்கி புறமான இருளிலே போட்டு விடுகிறார்கள். மத்தேயு 22:14 இப்படியாய் சொல்கிறது, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவர் நம் எல்லாரையும் அவருடைய ராஜ்யத்திற்கு அழைத்திருக்கிறார், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர்.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு என்று தகுதி இல்லாத காரியங்களுக்கு அடிமையாகி விடுவோமே. ஆனால் கல்யாண வஸ்திரம் தெரியாத மனிதனைப் போல புறம்பான இருளிலே போடப்படுவோம். மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய இயேசு ராஜா நமக்கு கொடுக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் மற்றவர்களுக்கும் பக்தி விருத்தி உண்டாக்கும் காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் மை நன்றியோடும் மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் அணிவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாரும் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அணிவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று சொல்லி எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, அந்த மனிதனை ஏன் புறம்பான இருளிலே போட்டார்கள்? ஏ, கல்யாண வஸ்திரம் தரிக்கவில்லை. பி, அதிகம் பேசினால். சி, வரிசையில் அமரவில்லை. டி, அழைப்பிதல் இல்லை. இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.